இந்த விழாவின் நாயகியாக சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். மரியாதைக்குரிய திருமதி சுகன்யா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கணும். இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நட்டாரன் சார் வந்து இங்க சொல்லும்போது இங்க பெரிய பெரிய வித்வான்கள் இருப்பாங்க, அவங்களை அழைப்பாளர் நினைக்கும் போது நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரே அதுமா நினைச்சாலும் நான் தான் நினைக்கணும் தெரியல. எங்க அப்பா அதை கேட்டாரு, உனக்கு கர்நாடக சங்கீதம் பட்டி பாடல்கள் சுத்தி வச்சாலும் ஏறாரு, எப்படிதான் என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஒரு கோயின்சிடன்ஸ், ஒருத்தர் சொன்ன மாதிரி கடவுள் முதல்ல அந்த அனுகிரகம் இருக்கணும், இல்ல அழைப்பு இருக்கணும். சுகன்யா அவர்கள் வந்து மேடம் வந்து என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ நான் ஆக்சுவலி திருப்பதியில தான் இருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி திருப்பதி பகவான் உடைய பாடல்கள் வந்து வெளியேறதும் அதை நீங்க ரிசீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லும்போது நான் எங்க சொந்தரூர்ல இருந்தேன். இன்ஃபேக்ட் ஸ்ரீகாந்த் தான் திருப்பதி தான். ஸோ அதெல்லாம் அமைதி நம்ப இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு பார்த்தீங்கன்னா அமைப்பு தான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வகையில இட் இன்ஃபுளுஸ் வந்தா மீ பாடல்கள் கேட்கறதுக்கு இன்னைக்கு சீடி அனுப்பிச்சாங்க பாடல்கள் கேட்கறதுக்கு. பாடல்கள் கிட்ட எங்க ஊர்ல வந்து சொந்தரூர் திருப்பதி. ஸோ அங்க கடைகள் வந்து எங்க கடைகளையும் மற்ற கடைகளையும் வந்து இந்த கேசட் விற்பனை இருக்கும், இல்ல சிடி விற்பனைகள் இருக்கும், போட்டு போட்டு எல்லாரும் பாடல்கள் போட்டிருப்பாங்க. எல்லா விதமான பாடல்கள் கேட்கலாம். ஸோ பேசிக் நாலேஜ் இருக்காங்க வந்து பாடல்கள் எது வந்து அதிகமாக விற்பனை ஆகும், எது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு. இந்த பாடல்கள் கேட்கும்போது பெரிய சினிமா மாதிரி பிறந்தது. இன்னைக்கு ஒன்று வச்சு போது மார்க்கெட்டிங் விற்பனைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் வந்து மக்கள் ரசிக்கணும். பாடல்கள் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது கேட்கறதுக்கு. எல்லாரும் சொன்னா ரொம்ப கேட்சியாக இருந்தது. டென்ஸ் டு க்ரோ ஆன் அஸ் அந்த வகையில கரெக்டான ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. சுகன்யா மேடம் தி வெரி பெஸ்ட். வயசு சின்னதாக இருந்தாலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி உங்களுடைய ஆசையும் உங்களுடைய கருமும் வந்து இன்னைக்கு நிறைவேறுன்னு சொல்ல நினைக்கிறேன். நடிப்பதாரத்தில் எல்லாரும் நிறைய ஆசைகள் இருக்கும், வெளிப்படுத்தாம விட்டுருவோம். ஆனா இது நடந்திருக்கு, அது உங்க பிறந்தநாள் அன்னைக்கு தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் ஆன்ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் வந்து சுகன்யா மேடம் கூட தான். நான் சின்ன பையன், நரம்பு கவிதைகள் வந்து பாலச்சந்திர சாரோட இயக்கத்தில் வந்து ஒரு சீரியல் பண்ணியிருந்தோம். அதில் அவங்க கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய இந்த முதல் முயற்சிக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் ஆல் கோஇன்சிடென்ஸ் தட் ஹேப்பன் ஐ கெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து கோவிந்தா ஹரி கோவிந்தா. பெருங்க ஏழு படிக்கிறதுனால எனக்கு மற்ற பாடல்களோட பெயர் தெரியல. சுமையா வாழ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆல்பம். பேசிக் நானும் வந்து நிறைய சிடி விற்பேன் எங்க கடையில் சின்ன வயசுல. ஸோ நிறைய விற்பனையாகவும் தெரியும். இந்த சிடி வந்து நிச்சயமாக நல்ல விற்பனையாகவும் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அழைப்பதற்கு. இசையை இசையால் மட்டுமே இந்த காதால் கேட்டு உணர்வால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான சாராம்சம் உள்ள ஒரு கேப்சியூல் ஃபார்ம் கொரோன் தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே அதை கேட்டு ரசிக்கணும். உங்க நண்பர்களுக்கும் நீங்க வந்து அதை வாங்கி தரணும். சுகன்யாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதனைகள் நீங்க செய்யணும். அந்த இறைவன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம், நல்ல தேக ஆரோக்கியம், அந்த செய்யணுன்ற அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஃபயர், அது வந்து உங்க உள்ள அந்த ஜுவாலை வந்து எரிஞ்சுமே இருக்கணும். நீங்க பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக திருமலையான் அதை நடத்தி கொடுப்பான். இந்த குறுந்தவரில் பாடியிருக்கிற எல்லா கலைஞர்களுமே ஒரு சந்தோஷத்தில் பாடியிருக்காங்க, அது தெரிகிறது. ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கு, ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்கு. ஹரிணியும் டிப்பும் வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அழகா பாடியிருக்கேன் ஹரிணி. எல்லா பாடல்களுமே ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ட்ரேட் இருக்கு. ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு ரிதமிக் ஃப்ளோ இருக்கு. ஒன்னுத்துல மெலடி வந்து
ஹைலைட்டா இருக்கு. அவங்க பாடியிருக்கிற அஷ்டலட்சுமியில வந்து ரெண்டுமே கலந்து ப்ரொபோர்ஷனட்டா இருக்கு. ஆஞ்சநேயரை பத்தி இருக்கு, நாராயணனை பத்தி இருக்கு, எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு கதம்ப மாலையா இருக்கு. சோ என்னை இங்க அழைத்ததற்கு சுகன்யாவிற்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றி. சுகன்யா திரைத்துறையில் அறிமுகமான காலத்திலிருந்தே நான் அறிவேன். எல்லாரும் இது மாதிரி நாங்கள் கேட்டவங்க எல்லாரும் அந்த சுகன்யாவுடைய பன்முக திரைமுறை பத்தி நிறைய பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா, எந்த துறையானாலும் அதில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டா முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் ஒரு அர்ப்பணிப்பா உள்ள நடிகை வந்து சுகன்யா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் பண்ணணும் ஆசை இருக்கு, ஆனா செய்யும்போது அதை முழுமையான அர்ப்பணிப்போட செய்யணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். அந்த திறமையும் ஆற்றலும் வந்து சுகன்யாக்கு இருக்கு, அதுதான் அவருடைய பலம். இன்னைக்கு இந்த விழா நடக்கிறது கூட வந்து அந்த தைரியம் தான் காரணம். அவர் இது போன்று எல்லா துறைகளிலும் எந்தெந்த துறையில் ஈடுபடுறாரோ அந்த துறையில் எல்லாரும் எல்லாத்திலையும் சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் கூட வருகிறது. சுகன்யா அவர்கள் எனக்கு பழக்கமானது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு அவர் நடித்த ஆனந்தம் சீரியலை இயக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றதும் நான் ஆனந்தம் சீரியல் என்னுடன் அங்கு பணியாற்றுகிற காலகட்டத்தில் அவருடைய திறமை முழுக்க அறிந்தவன் நான். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கவிஞர். இதற்கு முன்பும் ஒரு சீரி ரிலீஸ் பண்ணாங்க, இளையராஜா சார் ரிலீஸ் பண்ணாங்க, அது நான் கேட்டிருக்கேன், அழகிங்க. ரொம்ப அற்புதமான பாடல் எழுதக்கூடிய திறமை பெற்றவர். இதையெல்லாம் தாண்டி எனக்கும் அவருக்கும் மட்டுமே புரிந்த ஒரு விஷயம், மிகச்சிறந்த நகைச்சுவையாளர் அவர், நகைச்சுவை ரசிக்கக்கூடியவர். நாங்க எப்ப போன்ல பேசிட்டாலும் ஒரு 1.5 மணி நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு வரைய பண்ணாங்க. அந்த அளவுக்கு நகைச்சுவையாக பேசக்கூடியவர் தான். ஒரு 10 நாளைக்கு பேசுறோம் நாங்க ரெண்டு பேரும் இன்னும். ஏன்னா இந்த நட்புறவு நடிகர் இயக்குநர்கள் அதை தாண்டி ஒரு நட்பு, அது வந்து எனக்கு அவங்களுக்கு வாய்ச்சது. ஏன்னா இந்த மாதிரி சில நமக்கு புரிதல் உள்ளவர்களோடு மட்டும்தான், நம்மை புரிந்தவர்களோடு மட்டும்தான் நாம் அந்த உறவை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி அவர்களோடு கிடைத்த நட்புக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய விழாவில் இத்தனை பெரிய கலைஞர்கள் மத்தியில் என்னை பேச வைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கணேஷாய 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 நமஹ. ஸ்ரீ கணேஷாய 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 நமஹ. ரொம்ப ஒரு பிளசன்ட் ஆல்பம் சீரியல். நான் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஜனரஞ்சகமா, ரொம்ப ஒரு ப்ளஸ் ஒரு 1 hour பாடுற பாட்டு வந்து எப்படி இருக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியும். பட் ஒரு 1/2 hour பாடுற பாட்டு இருந்தாலும் ஒரு சீரியஸ் இட் வாஸ் அ வெரி குட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஃபார் அஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த சிடியோட அந்த பாடல் வந்து எனக்கு வரிக ஞாபகம் இல்லை, ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீரோயின்ஸ் வேற ஒரு பாடல் பாடி பாடி இருக்கே பார்ப்பேன். தப்பா எடுத்துக்கிறேன். குரல் ஒன்றும் இல்லை கண்ணா, குரல் ஒன்றும் இல்லை கோவிந்தா, குரல் ஒன்றும் குரல் ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் கோவிந்தா. அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய தாமே விழா மேரத்தான் சொன்னாரு, அந்த கருடன் வரக்கூடிய அந்த அற்புத காட்சிகளை சொன்னார். இந்த காட்சிகள் எல்லாம் அடுத்த சிடி சுகன்யா அவர்கள் போடுகின்ற பொழுது இந்த விஷுவல்ஸையும் சேர்த்து அந்த சிடியை அந்த ஒரு விஷுவல் ஆடியோவா அவர்கள் செய்வார்கள். விடுதலையும் அதற்கு உதவியா இருப்பார் நினைக்கிறேன். அந்த வீடியோ விழாவும் இதே மாதிரி ஒரு அற்புத பிறந்தநாள் நடக்கணும். இந்த அழகான ஒரு ஆடியோ சிடிக்கு இந்த மேடையிலே அந்த ரிலீஸ்க்கு பொருத்தமானவர் என்று நாம் பார்க்க போனால் பத்மஸ்ரீ சுதாரகுநாதன் மிக மிக பொருத்தமானவர். அவருடைய இந்த பீக் டிசம்பர் சீசன்ல அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சி அவங்க இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடியது, இட் இஸ் ஒன் மோர் பிளெஸிங் டு திஸ் ஃபங்க்ஷன். இப்படி எல்லா பெரியவர்களும் இந்த மேடையில சேர்ந்திருந்து இந்த விழாவை அற்புதமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மலா நடக்காம ரொம்ப அழகா இன்ஃபார்மலாக நடந்திருக்கிறது. இந்த விழாவை இவ்வளவு அழகாக நடத்திய சுகன்யா அவர்களுக்கும் இந்த சிடி வந்து நல்ல
சேல் ஆனோம் அப்படின்னு இங்க விஷ் பண்ணாரு ஸ்ரீகாந்த் அவர்கள். அந்த சேல வந்து திருப்பதி தான் கேப்டேட் பண்ணணும். அந்த கடைகளை நீங்க அதை அதிகமாக ப்ரமோட் பண்ற மாதிரி நீங்க சில விஷயங்களை பண்ணுவீர்கள் நம்புகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை சுமன்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.